ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் டிபிஎஸ்பி இந்த ஒரு மூணு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டாபிக் மட்டும் இங்கிலீஷில் மட்டும் இருக்கும், அதுக்கான நோட்ஸ் வந்து நம்ம தமிழ் மீடியம் கொடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜஸ்லேயுமே கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட்டு டூ டாபிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து குரூப் டூ ஏ அண்ட் குரூப் டூ ரெண்டு இதெல்லாமே கவர் ஆகுது. ஸோ குரூப் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து வருது. ஸோ நான் எந்த டாபிக் படித்தாலும் சிலபஸ் வச்சு படிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம சிலபஸில் நம்ம படிக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஆல்ரெடி அரசியலமைப்பு முன்னுரையை படித்தாச்சு. இதில் வந்து அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், இது வந்து குரூப் டூ ஏ சிலபஸ். அண்ட் குரூப் டூவில் 60 மார்க் அதிகமாக ஸ்கோரிங் ஏரியா தான் கான்ஸ்டியூஷன் அண்ட் ப்ரீயாம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 35 வரைக்கும் வரும். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு இப்போ குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக வந்து ஏதோ இந்த மாதிரி ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இந்த மாதிரி பர்டிகுலராக சில ஆர்டிகல்ஸ் வந்து கேட்பாங்க. மெயினாக வந்து இந்த ரைட் டு ஃப்ரீடம், ஏன்னா அதில் வந்து ஒரு 6 ஆர்டிகல்ஸ் வரும், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அந்த ஏரியாவிலேருந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி, ஆனால் இதில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் படிக்கிறது வந்து சோஷியல் இஷ்யூஸில் தான் நிறைய இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஜென்ரலாக இது வந்து எல்லா ஆர்டிகல்ஸ் பற்றியும் நீங்கள் பேசிக்காக வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏதோ பர்டிகுலராக சில ஆர்டிகல்ஸ் கொடுத்தையும் கேட்பாங்க, இல்லை பேசிக்காக ரைட் டு ஃப்ரீடம் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியும் கேட்பாங்க, இல்லை பேசிக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது எப்படி, இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் கேட்பாங்க. ஓரளவுக்கு நமக்கு நம்ம இதில் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு கொடுத்துருக்க நோட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக இது கவர் ஆகிற ஆர்டிக்கல் பார்ட்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிக்கல் ரிலேட்டடாக இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கேட்பாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்ல அப்படியே எழுதுகிற மாதிரியே கேட்டுருவாங்க. அண்ட் உங்களுக்கு குரூப் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த ஆர்டிக்கல் 51A என்ன, அதுக்கப்புறம் அந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி என்ன, அதில் அந்த எஜுகேஷனுக்காக என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்பி, இதில் வந்து காந்தியன் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே மாதிரி டிபிஎஸ்பியில் நீங்கள் படிக்கிறதுமே சோஷியல் இஷ்யூஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் கன்க்ளூஷன் எழுத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூணுமே உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க, ஃபேக்சுவல் பேஸ்டு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த டாபிக் எடுத்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேஜஸ் வந்து விட்டுடுங்க, ஈவன் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் டி ஏவாக இருக்கட்டும். பிகாஸ் அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிறது அப்டேட் பண்ண, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எங்கேயாவது நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் வந்து எழுதியிருப்பீங்க, அதில் ஒரு கொஸ்டின் தப்பாகிருக்கும், அதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் இதை வந்து அப்டேட் பண்ண, வேறு எங்கெங்கே தான் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கேட்குறீங்களோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம அங்கங்கன்னு பிரித்து போட்டு வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் சேர்க்கறது கஷ்டம். குரூப் டூவாக இருந்தாலும் அதே தான், ஏதாவது அந்த டாபிக் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் படித்தது ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அந்த அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மெயின் சோர்ஸ் வேறு இடத்துல கூட எடுத்துக்கோங்க, பட் என்னென்ன டாபிக் படிக்கிறீங்க கூட இந்த இடத்துல இந்த 5 பேஜஸில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு சைட் வேறு ஏதாவது இந்த டாபிக் ரிலேட்டட் ஏதாவது கமிட்டிஸு இல்லை ரிப்போர்ட்ஸு இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விட்டுருந்தாங்கன்னா அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரூப் டூ மெயின்ஸ்க்கு. இதெல்லாம் தான் உங்களுடைய பேப்பரை வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம மெயினாக என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளின் அடிப்படைகள் அது பேசிக்ஸு, அப்புறம் அதில் உள்ள பட்டியல் அதாவது 7 இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது 6 ஆகி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதை வந்து ஹார்ட் அண்ட் சோல், இதில் ஒரு ஆர்டிக்கல் வரும் ஆர்டிக்கல் 32, அதை வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனுடைய இதயமே அதுதான், அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் இருக்குன்றதை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்ட் 3 வந்து பேசுகிறோம், ஆர்டிக்கல் 12-35. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
பார்ட் ஸ்கெடியூல், அதில் பார்ட் 3 ஆர்டிகல் 12-35 தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவிலருந்தான் எடுத்திருப்போம். இதை வந்து அங்கே பில் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில். ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அதிக அளவு கிரிட்டிசைஸ்டு பண்ண ஒரு பார்ட்னு சொல்கிறார். அதாவது இதை உருவாக்கும் போது மக்களால் அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியாலே அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு பகுதி. பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் எந்த உரிமைகள் உங்களுக்கு மீறப்பட்டாலுமே நீங்கள் கோர்ட்டில் போய் நிற்க முடியும். கான்ஸ்டியூஷனில் நிறைய விஷயம், இப்போ டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இல்லை ப்ரியாம்பிள், இதில் உள்ள விஷயத்த தான் நம்ம ரொம்ப போய் கோர்ட்டில் போய் நிற்க முடியாது. ஆனால் இதில் உள்ள விஷயத்த எது உங்களுக்கு மீறப்பட்டாலுமே நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் நிற்க முடியும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஃபியபிள். இப்போ அடுத்ததை வந்து நம்ம இதில் உள்ள லிஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அதுவும் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன் க்வெஸ்டின் அது வரும், வரலனா ஓகே, பட் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இது வந்து கான்ஸ்டியூஷனில் முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி. நம்ம வந்து ஆர்டிகல் 12-35 தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். ஸோ 12 and 13 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் லிஸ்ட்டில் வந்து இந்த ஆர்டரை தான் கொடுத்துருப்பாங்க. சமத்துவத்திற்கான உரிமை, அப்புறம் சுதந்திரத்துக்கான உரிமை, அதாவது நம்ம ரைட் டு ஃப்ரீடம், அப்புறம் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆர்டிகல் 23-24, ஆர்டிகல் 25-28 ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், மத சுதந்திரத்திற்கான உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 29-30. இதில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருந்தது, அது வந்து 44th அமெண்ட்மெண்ட் 1978 வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க, சொத்துரிமை. ஸோ 7 இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அட் ப்ரெசென்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ஆர்டிகல் 32. ஸோ இதில் வந்து நம்ம ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம், அது வந்து ஆர்டிகல் 44th அமெண்ட்மெண்ட் 1978 மூலம் டெலீட் பண்ணியிருக்காங்க. டெலீட் பண்ணிட்டு அதை எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டாக மாற்றியிருக்காங்க. சட்டப்பூர்வ உரிமை வந்து அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமைக்கும் லீகல் ரைட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைன்றது நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், பட் லீகல் ரைட்டுன்னு வரும்போது அதில் வந்து பார்லிமெண்ட் வந்து சட்டுன்னு ஒரு லா பாஸ் பண்ணி அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஆர்டிகல் 300A பார்ட் 12 வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 6 தான் வந்து இருக்குது. இதை தவிர்த்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சி, தேசிய அவசர காலம் அப்படின்னு, நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து நிறையா வார் வரும்போது, அப்படி தான் சைனா வார், பாகிஸ்தான் வார் வரும்போது இந்த எமர்ஜென்சிஸ் தான் வந்துருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிக்கல் வந்து சஸ்பெண்டே ஆகாது, அதாவது அதை வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து அது நிலுவையில் இருக்கும். அப்படி உள்ள ஆர்டிக்கல் எது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 and 21. ஸோ ஆர்டிகல் 21 மெயினாக ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமை, அது வந்து எப்பவுமே நிறுத்தி வைக்கப்படாது, மனுஷங்க எந்த நேரத்துலையும் வாழலாம். ஸோ இதெல்லாம் கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லுவாங்களா கேட்டால் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சஸ்பெண்டே ஆகாது, அது எப்பவுமே இருக்கும். மற்றபடி எல்லா ஆர்டிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிடும். அந்த நேரத்தில் நம்ம கோர்ட்டில் போய் இது எனக்கு மீறப்பட்டிருக்கு, அது மீறப்பட்டிருக்கு, எதுக்கும் கேட்க முடியாது. ஆனால் உங்களுக்கு வாழறதுக்கான உரிமைன்றது உண்டு. அப்புறம் ஆர்டிகல் 20 வந்து உண்டு, ஆர்டிகல் 20 பின்னாடி பார்ப்போம். இதை தவிர்த்து ஆர்டிகல் 19, இப்போ வந்து இதில் 20 and 21 பார்த்தோம்ல, 19 வந்து எப்போ மட்டும் சஸ்பெண்ட் ஆகும்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்ஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து ஏதாவது இங்கே வந்து மிரட்டப்படுறது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகும். அதர்வைஸ் ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகாது. சப்போஸ் ஆம்பர் பலியன், ஏதாவது ஆயுதமேந்திய கிளர்ச்சிகள் இப்படி தான் நடந்தா, இப்போ வந்து இந்த சிஏபிஎஃப்ஸ் அந்த மாதிரி ஆயுதமேந்திய கிளர்ச்சிகள் நடந்தா அப்போதான் ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகாது. நேஷனல் எமர்ஜென்சி இப்போ ஆர்டிகல் 20 and 21 சஸ்பெண்ட் ஆகாது. ஆர்டிகல் 19 வந்து இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்போ மட்டும்தான் சஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 12, இப்போ வந்து ஆர்டிகல் 12 and 13, பிகாஸ் இது வந்து லிஸ்ட்டில் இல்லையா, ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஆர்டிகல் 12ன்றது ஒரு ஸ்டேட்டை பற்றி, த ஸ்டேட்
ஆக்சுவலி இது வந்து மாநிலம் வராது, நார்மலா இது உள்ள என்னென்னதான் நம்ம இந்தியான்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட்ன்றது பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அப்புறம் லோக்கல் அத்தாரிட்டிஸ், அப்புறம் அதர் ஸ்டாட்டுட்டரி நான் ஸ்டாட்டுட்டரி பாடிஸ் எல்லாமே சேர்ந்ததுதான் அரசாங்கம் மற்றும் இந்திய பார்லிமன்றம், மாநில சட்டமன்றம், அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள், இதர சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வமற்ற அதிகார அமைப்புகள், இது எல்லாமே சேர்ந்ததுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12ன்றது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13 என்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஆல் லாஸ் தட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். அப்படின்னா என்னன்னா, இப்போ பாராளுமன்றம் இருக்காங்க, அவங்க சில சட்டங்களை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டால், சில நேரத்தில் அது ஒன்றுமே இல்லை அப்படி கூட வந்து சொல்ல முடியும். ஸோ எந்த ஒரு அடிப்படை உரிமைகளுக்கும் முரணான அல்லது இழிவுபடுத்தப்படும் வகையில் உள்ள அனைத்து சட்டங்களும் செல்லாது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறின மாதிரி ஏதாவது சட்டம் இருந்தது உருவாக்கப்பட்டால் அது வந்து வாய்ட் ஆகிடும், இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீதித்துறைக்கு மறு ஆய்வு கோட்பாட்டை வெளிப்படையாக வழங்குகிறது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறின மாதிரி ஏதாவது சட்டங்களை உருவாக்கினா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டிகல் 32 மூலமாகவும், ஹை கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 226 மூலமாகவும் இந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு நம்ம வந்து வழக்கு தொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து சொல்றாங்கல்ல, ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லவே இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீதித்துறை ஆய்வு என்ற ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. ஆனாலும் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து பேசிக்ஸா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி எல்லாமே பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் லிஸ்ட் பார்த்து அதில் 12 and 13 பத்தி பார்த்தாச்சு. இப்போ வந்து இதில் உள்ள இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை. ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 14 to 18, 14, 15, 16, 17, 18 மொத்தம் 5 ஆர்டிகல் வந்து கவர் ஆகுது. ஸோ ஈக்வாலிட்டின்றது எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டத்துக்கு முன்னாடியும் அதே மாதிரி நம்ம சட்டங்கள் நமக்கு தர பாதுகாப்புக்குள்ளேயும் நமக்கு வந்து உரிமை இருக்குன்றதுதான் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டங்களின் மூலம் சம பாதுகாப்பு. ஸோ இந்த ஈக்வாலிட்டி பிஃபோர் லா இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நபருக்கும் ஆதரவாக எந்த சிறப்பு சலுகைகளும் இல்லாதது, எல்லாருக்குமே ஈக்குவல் தான், இங்கே சிறப்பு சலுகைன்னு எதுவுமே இல்லை. அதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஒரு சட்டம் ஒன்று இருக்குன்னா அது இவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு அப்படி அப்படிதான் இதில் எல்லாருக்குமே அது ஈக்குவல் தான், எல்லாருக்கும் அது ஒரே நியாயம் தான் சொல்லணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ், நம்மளோட சட்டங்கள் நமக்கு தர பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காலேருந்து இந்த கான்செப்ட் வந்து எடுத்திருக்கோம். இதுதான் வந்து ஜென்ரலாக ஈக்வாலிட்டி பிஃபோர் லாஸில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 15 வந்து பார்ப்போம். அதாவது இங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன், ஆக்சுவலி இதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்கிறாங்க. பட் ஒரு சில டிஸ்கிரிமினேஷன் நம்ம வந்து சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ரிலிஜியன் மூலமாகவோ, ரேஸ், கேஸ்ட், செக்ஸு, இல்லை பிளேஸ் ஆஃப் பர்த்து. ஸோ இந்த பாகுபாடில் வந்து மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறந்த இடம் இது மூலமாக யாரையும் வந்து இங்கே வந்து பாகுபாடு பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் எந்த ஃபீமேல், ஸோ இந்த மாதிரி எந்த பாகுபாடுமே இருக்கக்கூடாதுன்றது தான். ஆல்மோஸ்ட் ஈக்வாலிட்டின்ற ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு சட்டங்களில் உள்ள ஈக்வாலிட்டி தான் ஆர்டிகல் 14 பார்த்தோம். இப்போ வந்து டிஸ்கிரிமினேஷன்ன்ற ஒரு விஷயத்தில் ஆனால் சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து உண்டு. கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஸ்கீம் பாலிசி, சில்ட்ரன் அண்ட் விமன், ஸோ இவங்களோட வீக்கர் செக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் எக்கனாமிக்கலாக பேக்வர்ட் செக்ஷன்ஸ்க்கு சில ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு சில ப்ரொவிஷன்ஸ்ன்றதை கவர்மெண்ட் வந்து உருவாக்கி தரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16. ஸோ இது வந்து கிடைக்கிற வாய்ப்புகளில் வந்து ஈக்வாலிட்டி வந்து இருக்கணும், மெயினாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஈக்வாலிட்டி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ 1979 வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன்னு வந்து போட்டிருப்பாங்க மொராஜி தேசாய் கவர்மெண்ட் பீரியடில். அதோட ஹெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிபி மண்டல் வந்து இருந்திருப்பாரு.
ஸோ அவர் இதுபடிதான் வந்து பார்த்தீங்கன்னா 27% வந்து இந்த பேக்கப் கிளாஸஸ்க்காக ரிசர்வேஷன் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் அண்ட் பிபி மண்டல். ஸோ இதுதான் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் உள்ள ஈக்வாலிட்டி. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 17 வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது, ஆல்மோஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் 15 பார்த்த மாதிரி தான். ஸோ இதுக்காக சில சட்டங்கள் வந்து பார்லிமெண்ட் வந்து உருவாக்கியிருக்கு. இது வந்து பேசிக்ஸ், இதை வச்சுட்டு சட்டங்களை வந்து பார்லிமெண்ட் வந்து உருவாக்கும். ஸோ அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955, தீண்டாமை குற்றங்கள் சட்டம் 1955, இது வந்து 1976 வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ் ஆக்டாக வந்து மாறி இருக்கு. ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக்ஸ். இப்போ வந்து எல்லாருமே அதாவது சில ப்ரொஃபஷன் பேஸ்டாக இப்போ டாக்டரேட் அந்த மாதிரி சில விஷயம் தருவாங்க, அதை தவிர்த்து மிலிட்ரியில் சில இதுதான் இந்த மாதிரி அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சில டைட்டில்ஸ் வந்து தருவாங்க. அதை தவிர்த்து நான் இப்படி அப்படின்னு அவங்கவுங்க அவங்களுக்கான நிறைய டைட்டில்ஸ் அந்த மாதிரி தான் ரொம்ப வந்து வச்சுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த தான் வந்து ஆர்டிகல் 18 வந்து சொல்கிறாங்க. இதை தவிர்த்து கவர்மெண்ட் வந்து சில பட்டங்கள் வந்து தரும், அதை வேணா ஆட் பண்ணிக்கலாம், பட் இந்த மிலிட்ரி அண்ட் அகாடமிக் டைட்டில்ஸ் இதை மட்டும் வச்சுக்கலாம், மற்றபடி எந்த டைட்டிலும் தனிப்பட்டு யாருக்கும் இருக்கக்கூடாது, பிகாஸ் ஈக்வாலிட்டின்றதே அதுதானே. ஸோ இதுதான் மெயினாக ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18 வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19-22. ஸோ 19, 20, 21, 22 மொத்தம் 4 ஆர்டிகல் வந்து இதில் வந்து கவர் ஆகுது. ஸோ ஆர்டிகல் 19 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் பற்றி பேசுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க ஸ்பீச், ஸோ அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அசம்பிளியில் வந்து அந்த பர்சனை வந்து நிற்க வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. அந்த பர்சன் வந்து அசம்பிளியில் நிற்க வச்சோடனே அந்த பர்சன் நிறைய பேர் அவர் கூட சேர்த்துறார், ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணிடுறார். பேசி 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 ஃபார்ம் பண்ணி இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாங்க, நகர்ந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிடுறாங்க இந்த பர்சன்ஸ் எல்லாருமே. அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வேலையை வந்து செய்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த 6 ரைட்ஸ்ன்றது, பேசுறது, அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுறாங்க, அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணி மூவ் ஆகிடுறாங்க, நெக்ஸ்ட்டு செட்டில் ஆகுறாங்க, நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமை, அமைதியாக கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்க உரிமை, சுதந்திரமாக நடமாடும் உரிமை, வசிக்கவும் குடியேறவும் உள்ள உரிமை, எந்த ஒரு தொழிலையும் செய்ய அல்லது உரிமை. இதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அந்த விஷயத்த பற்றியும் சொல்லியிருந்திருக்காங்க, பட் அது வந்து டெலீட் ஆகி இருக்கு. யார் வேணாலும் எங்கே வேணாலும் என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் வாங்கலான்னு, பட் இது வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ரொடெக்ஷன் தான் வந்து ஆர்டிகல் 19 வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20, ஆர்டிகல் அண்ட் 20 and 21 தான் நேஷனல் எமர்ஜென்சி அப்போ சஸ்பெண்ட் ஆகாது சொல்லியிருந்தேன். ஸோ 20 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், அதாவது இப்போ ஒரு எமர்ஜென்சி நடக்குது, நீ தப்பு பண்ண நீ தப்பு பண்ண நீ தப்பு பண்ணனு எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் வந்து போட முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து சில கேசஸ் சில இது வந்து கொடுத்துருக்காங்க, நோ டபுள் ஜியோபாரடி, அதாவது ஒரு தப்புக்காக ஒரு பர்சனை 2 தடவை வந்து தண்டிக்கூடாது, அந்த மாதிரி நோ எக்ஸ்போஸ்ட் ஆஃப் ஃபேக்டர் லெஜிஸ்லேஷன் பிற்போக்கு தண்டனைக்கு எதிராக பாதுகாப்பு, அதாவது ஒரு சட்டம் வந்து இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை வந்து தருவாங்க, நாளைக்கு அது வேற மாதிரி மாறிடுச்சு, ஒரு 5 வருஷம்ன்றது 10 வருஷம் தண்டனை ஆயிடுச்சுன்னு அந்த பர்சனை தூக்கி அந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது. அந்த மாதிரி செல்ஃப் இன்க்ரிமினேஷன் சுய குற்றச்சாட்டுதல் இல்லை, அதாவது தானாகவே போய் நீ தான் தப்பு பண்ண நீ தான் தப்பு பண்ணன்னு யாரையும் வந்து சுய குற்றச்சாட்டுதலும் ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து கை நீட்ட முடியாது. ஸோ இதுதான் ஆர்டிகல் 20. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21 என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. இங்கே வந்து இந்தியாவில் எந்த நேரமும் அவைலபிளாக இருக்கிற ஆர்டிகல் 20 and 21 தான். ஸோ லைஃப்கான ப்ரொடெக்ஷன் வந்து உண்டு, மெயினாக வந்து நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு, நல்ல ஒரு எஜுகேஷன், ப்ரைவசி, ஹியூமன் டிக்னிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே. அது இந்த ஃப்ரீ எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கண்டிப்பாக 14 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ எஜுகேஷன்ன்றதை தரணும். இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் டிபிஎஸ்பி மூணு விஷயத்துலையும் பேசுவாங்க. ஸோ ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A இதை வந்து சொல்கிறாங்க, அதாவது அதிலே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லுவாங்க, ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன். ஸோ இது வந்து ஆர்டிகல் 45 வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் வந்து சொல்லியிருப்பாங்க. 86th அமெண்ட்மெண்ட் 2002 மூலமாக
இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி மூணு விஷயத்துலமே இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏ தான் கொடுத்தாங்கன்னா அமெண்ட்மெண்ட் தான், திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது April 1, 2010 இந்த அடிப்படை கல்விக்கான உரிமை வந்து இருந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 22 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ், சில வழக்குகளில் கைது மற்றும் தடுப்பு காவலில் இருந்து பாதுகாப்பு. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆர்டிகல் 20 மாதிரி தான் அந்த அரெஸ்ட் பண்ணுறதான். ஸோ இதுலேயும் வந்து அந்த விஷயந்தான் ஆல்மோஸ்ட் வந்து சொல்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறது கைது பண்ணுறது இதில் தான் வந்து அவங்களுக்கான சில பாதுகாப்பு வந்து உண்டு. அதை வந்து புனிட்டிவ் டிடென்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ புனிட்டிவ் டிடென்ஷன்னா என்னென்னா, இப்போ யாரையாவது அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அவங்கள வந்து 24 hoursக்குள்ளே கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணி ஆகணும். பிகாஸ் யார் வேணாலும் இங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம்ல, பட் கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து புனிட்டிவ் டிடென்ஷன், தண்டனை காவலின் கீழ். அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், தடுப்பு காவலின் கீழ். அதாவது ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னா அதுக்கான ரீசன் கம்யூனிகேட் வந்து பண்ணணும். அதுவும் இல்லாமல் ப்ரொவைட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் ரெப்ரஸன்டேஷன், அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும், தட் இஸ் ஒரு பெயில் எடுக்கிறது அண்ட் அவங்க சைடில் அவங்க வந்து அது சரியா தப்பா அதுக்கான விட்னஸ் கேட்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆக்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் வந்து 1950 வந்து வந்திருக்கு, அது வந்து கிட்டத்தட்ட 1969 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்ட் ஆயிருக்கு. இது முக்கியமான சட்டங்கள் சில சொல்கிறேன். மிசா என்ற சட்டம் 1971 வந்திருக்கு, ஸோ இதுவும் ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1974 வந்து கோஃப் போசா 1974 வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டடா என்ற சட்டம் 1985 வந்திருக்கு, இதுவும் 1995 ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சட்டங்கள் மூலமாக தான் நிறைய அரெஸ்ட்டு அதெல்லாம் நிறைய பண்ணி இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பொட்டா, டெரரிசம் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் 2002. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். மிசா, கோஃப் பசா, டடா, பொட்டா, 71, 74, 85, 2002 இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ரைட்ஸ் வந்து முடிச்சிருக்கோம், ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை. இப்போ வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதில் வந்து ரெண்டு ஆர்டிக்கல் தான் இருக்குது, 23 and 24. ஸோ ஆர்டிகல் 23 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோர்ஸ்டு லேபர் என்ற ஒரு விஷயம், இப்போ ஆடு ஜீவிதம் படம் தான் பார்த்துருப்பீங்க, ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்களை வந்து அந்த தொழிலை வந்து செய்யவே வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து தப்பான ஒரு விஷயந்தான். ஸோ இதை வந்து ஆர்டிகல் 23 சொல்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை வந்து வேலையை அமர்த்துவது ஆர்டிகல் 24, அதையும் தடுக்கிறாங்க. ஸோ 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து வேலையில் வந்து அமர்த்தக்கூடாது, அமர்த்தினா 2 இயர்ஸ் வந்து ஜெயில் வந்து உண்டு, அது இல்லாமல் 50,000 கிட்ட ஃபைன் வந்து உண்டு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். இப்போ வந்து நம்ம மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான உரிமைகள் சிலது வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆர்டிகல் 25, 26, 27, 28 நாலு ஆர்டிக்கல் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், ப்ரொஃபஸ் நீங்கள் ஆதரிக்கலாம், நீங்கள் செய்யலாம், அந்த மாதிரி அதை வந்து பிரச்சாரம் வந்து பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம், ஆனால் எதுவுமே ஃபோர்ஸ்டாக வந்து இருக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தி எதுவும் பண்ணக்கூடாது. இதுதான் ஜென்ரலாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து மத தொழுவில் அவ்வளோதான், நீங்கள் ஒரு கிறிஸ்டினாக மாறணும்னு நினச்சா மாறலாம், அவ்வளோதான். இப்போ வந்து அந்த மதத்தை வந்து சிலர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, இப்போ கிறிஸ்டியன் மைனாரிட்டி, ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஃப்ரீடமும் வந்து இந்தியாவில் வந்து உண்டு. அதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கலாம், அதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு மதத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதா ஆர்டிகல் 26. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 27, நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் ப்ரொமோட் பண்ணலாம், அதுக்காக இங்கே வந்து எந்த டேக்ஸுமே வந்து கிடையாது. ஸோ டேக்ஸை பற்றி சொல்கிறதா ஆர்டிகல் 27. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 28 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலிஜியஸ் சம்மந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தரலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது நடத்துகிறீங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலே ஏதோ ஒன்று நடத்துகிறீங்கன்னா அங்கே வந்து இதை வந்து பண்ண முடியாது. ஆனால் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட்
ட்ரஸ்ட்டில் வந்து ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அங்கே வந்து இப்போ நீங்களே வந்து சில ஸ்கூல் தான் கிறிஸ்டியன் ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த மத போதனை வந்து இருக்கும். இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து இருக்காது. ஸோ ஆர்டிகல் 25, 26, 27, 28, 25 வந்து நீங்கள் எந்த மதத்தினால் ஃபாலோ பண்ணலாம், 26 அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் 27 வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து கிடையாது. அண்ட் 28 வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ 5th ரைட் வந்துட்டோம், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். ஸோ இதை பற்றி சொல்கிறது ரெண்டே ஆர்டிக்கல் தான், ஆர்டிக்கல் 29 and 30. ஸோ இது வந்து நீங்கள் எந்த கல்ச்சராக வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஆர்டிக்கல் 29 சொல்லுது. ஆர்டிக்கல் 30 வந்து ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ். இப்போ ஒரு கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸ் அவங்களுக்கான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ சிறுபான்மையர கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிப்பதற்கான உரிமையை பற்றி சொல்கிறதான் ஆர்டிக்கல் 30. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி டெலீட் ஆகிடுச்சு சொன்னால் நெக்ஸ்ட் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்பு மூலம் தீர்வுகளுக்கான உரிமை, ஆர்டிக்கல் 32. ஸோ ஆர்டிக்கல் 32 வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட் 2 வீடியோவில் வந்து இதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து நம்ம மொத்தமாக வந்து 6 ரைட்ஸு, 7 ரைட்ஸ் பேசிக்காக இருந்தது, அதில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து டிலீட் பண்ணிட்டாங்க பார்த்துட்டோம். ஸோ 6 ரைட்ஸில் பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திரத்திற்கான உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். மொத்தமாக 5 ரைட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ 6th ரைட்டாக வந்து இந்த ரிட்ஸை பற்றி, கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்பு மூலம் தீர்வுகளுக்கான உரிமை, ஆர்டிக்கல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இதை தான் வந்து அம்பேத்கர் வந்து ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்கிறாரு. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிட்டுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கான்ஸ்டியூஷனில் உள்ள ஒரு விஷயந்தான். இதை வந்து இஷ்யூ பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிட்ஸ் வந்து நம்ம மீறப்பட்டால் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு வந்து மீறலாம். இதில் வந்து 5 வகையாக இந்த ரிட்டை வந்து பிரிப்பாங்க. ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு பேரணை, அதுக்கப்புறம் மேண்டமஸ், கட்டளை இடுறது, ப்ராஹிபிஷன், தடை செய்யறது, சர்ச்சுவரி, சான்றளிப்பு, அப்புறம் குவா வாரண்டோ. ஸோ இந்த மாதிரி 5 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து சொல்கிறாங்க, ஆர்டிக்கல் 359 வந்து அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு மூவ் சுப்ரீம் கோர்ட் கேன் பி சஸ்பெண்டட் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. நம்ம வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஆர்டிக்கல் 20 and 21 தவிர்த்து இது எல்லாமே வந்து சஸ்பெண்ட் ஆகும் பார்த்தோம். அதே மாதிரி ஆர்டிக்கல் 359 வந்து இதுவும் ஆல்மோஸ்ட் ரிட்டு சம்மந்தமானது தான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறத தடை செய்யறது டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ இந்த ஆர்டிக்கல் 32 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதயமும் ஆன்மாவும் அப்படின்னு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ் டு ப்ரொடியூஸ் த பாடி. அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட் ஹேபியஸ் கார்பஸ் ஒரு பர்சன் இல்லை ஒரு லாயர் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பர்சனை வந்து சம்மந்தப்பட்ட அந்த பர்சன் வந்து கோர்ட்டில் வந்து இருக்கணும். இப்போ தெய்வ திருமகள் படத்தில் கூட ஹேபியஸ் கார்பஸ் போட்டு தான் அந்த பொண்ணை வந்து கோர்ட்டுக்கு வந்து வர வைப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பாடியை வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து வரணுன்றதுதான். இது வந்து ஜென்ரலாக யார் யார் இஷ்யூ இது வந்து யாருக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நார்மலாக பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அப்புறம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது மேண்டமஸ். மேண்டமஸ்னா வந்து கமாண்ட், அதிலே இருக்கு பாருங்க கமாண்டு, கட்டளை இடுறது. ஸோ ஒரு கோர்ட் வந்து ஜென்ரலாக பப்ளிக் அத்தாரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி கட்டளையிடும், உங்கள் டியூட்டியை வந்து இந்த டியூட்டி உங்களுக்கானது, நீங்கள் வந்து இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு டியூட்டியை வந்து கட்டளையிடுவாங்க. இது வந்து ஜென்ரலாக பப்ளிக் அத்தாரிட்டிஸ் தான் இவங்க எல்லாருமே, பிரசிடென்ட், கவர்னர், அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு, அப்புறம் நார்மலாக ஒரு ப்ரைவேட் பர்சன், இவங்களுக்கு தான் இந்த மேண்டமஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே கூட நம்ம வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஹிபிஷன். ப்ராஹிபிஷன்னா தடை செய்யறது,
அதாவது ஒரு ஹையர் லெவல் கோர்ட்டு வந்து லோயர் லெவல் கோர்ட்டை இல்லை ஒரு ட்ரிபியூனல் மாதிரி ஒரு கோர்ட்டை வந்து தடை செய்வாங்க. இது வந்து உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வராது, ஸோ அதனால நீங்க இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தடை செய்யறது. ஸோ இதுதான் ப்ரோஹிபிஷன். உச்ச நீதிமன்றம் மீன்ஸ் ஒரு ஹையர் லெவல் கோர்ட்டு, கீழ் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தை உங்க அதிகார வரம்புக்குள்ள இது வராது, நீங்க வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சர்டிவரி, இது வந்து சர்டிஃபை, அதாவது உறுதி அளிக்கிறது, சர்டிஃபை ஷேரா சொல்றது. ஸோ இதை வந்து ஒரு ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட்டா வந்து கேட்கும் இந்த மாதிரி இதை வந்து இதை வந்து உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கேசஸ் வந்து ஹையர் கோர்ட்ல இருக்கிற லோயர் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமே, உறுதிப்படுத்துறது அண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இது ரெண்டுமே வந்து இதுல நடக்கும். அடுத்து வந்து குவாரண்டோ, என்ன எந்த அதிகாரத்துல, இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த அதிகாரத்துல நீங்க இந்த விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னு வந்து கோர்ட் வந்து கேட்கும். Claim of a person to a public office, enquire பண்ணுவாங்க by what authority நீங்க இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னு. இது ஒரு அரசு அலுவலகத்திற்கு ஒரு நபரின் உரிமைக்கோரலின் சட்டபூர்வமான தன்மையை விசாரிக்க நீதிமன்றத்தால் வழங்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 33, 34, 35. ஸோ ஜென்ரலாக இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 32 வரைக்கும் கவர் ஆகும். ஸோ 12 and 13 நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். அதே மாதிரி ஆர்டிகல் 33, 34, 35 இதையே வந்து பார்த்துடலாம். ஸோ ஆர்டிகல் 33 பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் வந்து ஆயுதப்படைகள், துணை இராணுவ படைகள், போலீஸ் படைகள், உளவுத்துறை அமைப்புகள் மற்றும் பிற தொடர்புடைய அமைப்புகளின் உறுப்பினர்களின் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்ய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி பேராமிலிட்ரி ஃபோர்ஸ், போலீஸ் ஃபோர்ஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இவங்களுக்கான சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இப்போ பேசிக்காக சில விஷயத்துல தான் பார்லிமெண்டெல்லாம் லா வந்து இவங்களுக்கானதை பாஸ் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். அதே சமயத்தில் இதில் மேக் பண்ணுற லா வந்து கோர்ட்ல வந்து போய் எதுவுமே கேட்கவும் முடியாது. ஸோ இவங்களுக்கான லா வந்து பார்லிமெண்ட் வந்து இவங்களுக்கான சட்டங்களை வந்து ரத்தும் செய்ய முடியும், அதை போய் கோர்ட்ல போய் யாரும் தனிப்பட்டு கேட்க முடியாது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 34, இதுல வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தி பேசுறாங்க. நாட்டின் எல்லைக்குள் எந்த பகுதியிலும் இராணுவ சட்டம் அமலில் இருக்கும் போது அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கு இது அதிகாரம் வழங்குகிறது. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது ஒரு மார்ஷியல் லா, ஏதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே சில இது வந்து இருக்கும்போது, இந்த இராணுவ சட்டம் இருக்கும்போது சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 33, 34, 35 அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தி பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சில சட்டங்களை வந்து பார்லிமெண்ட் வந்து போட முடியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேஸ் பண்ணி, ஆனா அது வந்து மேக்சிமம் பார்லிமெண்ட் அந்த லோக்சபா ராஜ்யசபா அதை பொறுத்து தான் வந்து இருக்கும், ஒரு சென்ட்ரல் லெவல்ல இருக்கும், அண்ட் நாட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சட்டமன்றத்துக்கு ரொம்ப போய் அவங்க போய் திணிக்க முடியாது என்ற விஷயத்த தான் ஆர்டிகல் 35 வந்து சொல்றாங்க. குறிப்பிட்ட சில உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பாராளுமன்றம் சட்டங்களை உருவாக்குகிறது, அவை பாராளுமன்றத்தில் மட்டுமே அமலில் இருக்கும், மாநில சட்டமன்றத்தில் இல்லை. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்லிமெண்ட் சம்மந்தமானதா அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சம்மந்தமானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸஸ் இதெல்லாம் இருக்கும்போது பார்லிமெண்ட் சில லா பேஸ் பண்ணி அவங்களுக்கானதை தடை செய்ய முடியும். நெக்ஸ்ட் மார்ஷியல் லா இருக்கும்போதும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சில லாஸை வந்து பார்லிமெண்ட் வந்து அவங்க வரம்புக்குள் தான் வந்து கொண்டு வர முடியும், சட்டமன்றத்துக்கு கிடையாதுன்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ ஓவரால் இவ்வளோதான், ஓரளவுக்கு நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன தான் பார்க்க போகிறோன்னா, ஜென்ரலாக எல்லா டாப்பிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து சில விஷயம் சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் இதில் வந்து லிஸ்ட்டு, இப்போ எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சில 7 லிஸ்ட்டு, அதில் 6 தான் இப்போ வேலிடாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தோம். டிபிஎஸ்பியில் கிளாசிஃபிகேஷன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், முக்கியத்துவம் மற்றும் அம்சங்கள், இதெல்லாம் ஓவரால் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாக வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலமாக தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் வந்து ஆட் பண்ணி இருக்காங்க. ஸோ மொத்தமாக 10 டியூட்டிஸ் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலம் ஆட் பண்ணியிருப்பாங்க. 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி மட்டும் 86th அமெண்ட்மெண்ட்
2002 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த 6 to 14 ஏஜ் உள்ள குழந்தைங்களை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணுன்ற ஒரு விஷயம் தான். ஸோ 10 வந்து இந்த அமெண்ட்மெண்ட், 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலம் சேர்த்துருப்பாங்க. அப்புறம் இது ஆர்டிகல் 51A. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சிட்டிசன்ஷிப், சிட்டிசன்ஸ்க்கான ஒரு வழிகாட்டும் கட்டமைப்பாக வந்து ஜென்ரலாக இருக்குது. இதில் இருக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் கோர்ட்டில் போய் கேட்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் இருக்கிறத நீங்கள் கேட்க முடியும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கிறத பெருசாக போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு சிட்டிசன்ஸ்க்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் உன்னுடைய கடமை, இதெல்லாம் நீ எடுத்து செய்யணும் என்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பிஏஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்னு. ஸோ பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4A, ஆர்டிக்கல் வந்து 51A, அண்ட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர். யூஎஸ்எஸ்ஆர்னா சோவியத் ரஷ்யா தான். ஸோ பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டோம், அடுத்து இதில் உள்ள லிஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ லிஸ்ட் அப்படின்னு பார்த்தா இது வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 நான் சொல்லியிருப்பேன், ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்க ரெக்கமெண்டேஷன் படி தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்திருக்குன்னு. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமிட்டி தான். ஸோ இவங்க இதில் மொத்தமாக வந்து டோட்டலாக 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்குது. அதில் 10 வந்து நான் சொல்லிட்டு 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கணும், நீங்கள் ஒரு மெயின்ஸ் தான் எழுத போறீங்கன்னா இதையே வந்து ஒரு 8 mark அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. சாரி, இப்போ வந்து 10 mark இருக்கா? ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கான கட்டுப்பாடு, அதனுடைய லட்சியங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மதிக்கணும். ஸோ கான்ஸ்டியூஷன் சி. நெக்ஸ்ட் வந்து நோபல் ஐடியல்ஸ், நம்ம நாட்டுக்கான சில உன்னத லட்சியங்கள் வந்து இருக்கு, அதை தான் நம்ம எப்பவுமே பின்பற்றணும். ஸோ சிஐ. நெக்ஸ்ட் வந்து சாவர்ஜனிட்டி யூனிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, பிரியாம்பில் சொல்லுவாங்களே. ஸோ அந்த விஷயத்த தான் நம்ம எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ எஸ் கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபெண்ட் த கண்ட்ரி, கண்ட்ரிக்காக எப்பவுமே நம்ம போராட ரெடியாக இருக்கணும். டி. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட் ஹார்மனி, நல்லிணக்கம் சகோதரத்துவம் இந்த மாதிரி உணர்வுகளை எப்பவுமே கொண்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் பிரியாம்பில் சொல்கிறது தான். ஸோ CISDH DH கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் தான் எங்கே ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரிச் ஹெரிட்டேஜ், இதை வந்து எப்பவுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், என்விரான்மெண்ட் பேஸ்டாக எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ ஹெரிட்டேஜ், ஹெரிட்டேஜ்னா இந்த மான்யூமெண்ட்ஸ் நம்ம வந்து DPSP வந்து பார்த்துருப்போம், 49th ஆர்டிகல்ஸ்லேயே மான்யூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுதான். நெக்ஸ்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஆர்டிகல் 48 DPSP வந்து பார்த்துருப்போம், இயற்கை சூழல். ஸோ என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிசம், நம்மளோட அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம் இதெல்லாம் டெவலப் பண்ணணும். ஸோ சயின்ஸு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், பொது சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்பியர்ஸ், அதாவது ஓவரால் எல்லா ஃபீல்டுலுமே நம்ம இந்தியான்றது எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு இந்தியனும் பாடுபடணும். ஸோ ஸோ HESPS, ஹி ஒருத்தவன் வந்து எஸ்பியாக இருக்கான் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து CISDH பார்த்தோம். ஸோ இதில் வந்து HESPS, உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, பட் கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் ஆர் கார்டியன், 6 to 14 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த 86th அமெண்ட்மெண்ட் 2002 மூலமாக 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியத்துவம் அம்சங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாக நம்ம சிட்டிசன்ஸ்க்கான ஒரு நினைவூட்டல், நீ வந்து இந்தியன் சிட்டிசன், நீ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து, இது வந்து ஒரு கம்பல்ஷன் கிடையாது பட் கண்டிப்பாக ஒரு இந்திய குடிமகனாக இந்த இப்போ ஒரு வீடுன்னு இருந்தால் நம்மளாவே சில பொறுப்புகள் எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கான சில பொறுப்புகள். அதே சமயத்தில் மற்ற நாட்டுக்கு எதிர்ப்பாக, நம்ம நாட்டுக்கு எதிர்ப்பாக எந்த ஆன்டி நேஷனல் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இதுலையுமே வந்து இறங்க முடியாத அளவுக்கு வார்னிங் வந்து தந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கான இன்ஸ்பிரேஷன் இதில் வந்து இருக்கு. இதெல்லாம் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, பட் மெயின்ஸில் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேட்கும்போது ஒரு ரெண்டு பாயிண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், இம்பார்ட்டன்ஸ், கிரிட்டிசிசம் இதெல்லாம் சொல்லலாம். இதை வந்து கோர்ட்டில் போய் கேட்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை கிட்டத்தட்ட ரைட்ஸ்க்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து உங்களுக்கு வந்து இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கைடிங் பிரின்சிபல் அண்ட் நேச்சரை பேஸ் பண்ணி இருக்கு. நெக்ஸ்ட் இதுல கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தா இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவா இல்லை, ரொம்ப கிளியரா வந்து இல்லை, அதாவது இந்த டாக்ஸ் பே பண்றது, ஓட்டு, இதை பத்தி தான் எதுவுமே பெருசா இதுல சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்வரன்சிங் கமிட்டி வந்து இதுல வந்து இது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, டாக்ஸ் வந்து டியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதில் வந்து பெருசாக வந்து இதை அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரல. ஸோ இந்த டாக்ஸ் பேயிங், ஓட்டு, காஸ்டிங் ஓட்டு, இதை பற்றி தான் பெருசாக சொல்லலை அப்படின்னு சொல்லி இதில் ஒரு கிரிட்டிசிசமாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை பேஸ் பண்ணி சில இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வர்மா கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1999. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971, தேசிய சின்னங்களை அவமதிப்பதை தடுக்கும் சட்டம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட், இது எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை பேஸாக வச்சு கிரியேட் ஆன சட்டங்கள், சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 1980, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல், சாரி முக்கியமான ஆக்ட், இதோட இயரோட ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதான் ஓவரால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே, இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன சப் டாபிக்ஸ் தான் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தா, சாரி இங்கே டிபிஎஸ்பி இருக்கணும், ஜென்ரலாக டிபிஎஸ்பியோட பேசிக்ஸ், அதுக்கப்புறம் இதில் வந்து சில பிரின்சிபல்ஸ் எல்லாமே பிரியும், சோஷியலிஸ்டிக், காந்தியன், இன்டலெக்சுவல் பிரின்சிபல் இதெல்லாம் பிரியும், அண்ட் நியூ டைரக்டிவ்ஸ் சில விஷயந்தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அமெண்ட்மெண்ட் மூலம் அதெல்லாம், அண்ட் இது ரிலேட்டட் கேசஸ். ஏன்னா டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் எப்போவுமே ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான சில கேசஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பியோட பேசிக் அப்படின்னு பார்த்தா, இது வந்து இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தா ஹோல் கண்ட்ரிக்கே உரிய ரைட்ஸை வந்து சொல்லும், ஆனால் வந்து டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி, அதாவது மக்களுக்கு என்ன தேவை, அந்த சமூகத்துக்கு என்ன தேவை, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை, அந்த ஸ்டேட்டில் உள்ள பீப்புளுக்கு என்ன தேவை, அந்த விஷயத்த வந்து சொல்கிறது தான் டிபிஎஸ்பி. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை அதுக்கான வழிகாட்டுதல். ஜென்ரலாக இப்படி வந்து நீங்கள் எல்லா இதுவும் படிச்சுக்கோங்க, பிஏஎஸ் பாஸ்ட்னு. ஸோ பார்ட்டு, ஆர்டிக்கல் அண்ட் சோர்ஸ். பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பார்ட்டில் கவர் ஆகுது, தேர்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டோம், ஆர்டிக்கல் வந்து 36-51, அண்ட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து இதை வந்து எடுத்திருக்காங்க இந்த கான்செப்ட். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ன்றதே மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். இந்த டிபிஎஸ்பியை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவுறுத்தல்களின் கருவிகள். அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்திருக்கும். ஸோ அதில் உள்ள அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை ஏற்ற மாதிரி இந்த டிபிஎஸ்பியும் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், ஒரு வளமான ஒரு ஸ்டேட் வந்து எப்படி இருக்கணும் அதுக்கான ஒரு வழியை வந்து சொல்கிறது தான் டிபிஎஸ்பி. எப்படி வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கோர்ட்டில் போய், எந்த ரைட்ஸ் மீறினாலும் கோர்ட்டில் போய் கேட்க முடியுமோ, ஆனால் டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் போய் அந்த அளவுக்கு வந்து கேட்க முடியாது, நான் ஜஸ்டிஃபியபிள். இதில் வந்து நிறைய சட்டங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனால் எந்த விஷயமும் மீறப்பட்டால் நம்ம வந்து அதை வந்து கோர்ட்டில் போய் கேட்க முடியாது. அதை தவிர்த்து இந்த டிபிஎஸ்பியில் வந்து நம்ம ப்ரியாம்பலில் சொல்கிற மாதிரி சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டும் சொல்லியிருப்பாங்க, அண்ட் ப்ரியாம்பலில் சொல்கிற மாதிரி ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த விஷயத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பொருளாதாரம், சமூகம், அரசியல் இதையும் சொல்கிறாங்க. மெயினாக இதுதான், சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்கணும் அதுக்கான வழிகாட்டுதல் தான் இந்த டிபிஎஸ்பியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக ஆர்டிக்கல் 36-51 நம்ம வந்து சொன்னோம், இதில் வந்து கிளாசிஃபிகேஷன் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ் தான் கவர் ஆகும். இப்போ எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 12-35, பட் அதில் வந்து
அந்த ரைட்ஸ்னு வரும்போது அந்த ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிதான் வரும்போது 14ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 12 and 13 வந்து நம்ம தனிப்பட்டு தான் பார்ப்போம். அதே மாதிரி இதுலேயும் 36 and 37 வந்து செப்பரேட்டாக தான் பார்க்குறோம். ஸோ ஆர்டிகல் 36 என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்னன்றதை டிஃபைன் பண்ணுது. இப்போ நம்ம எப்படி ஆர்டிகல் 12 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பேசிக்காக சில விஷயத்த வந்து ஒரு ஸ்டேட்னா என்ன, ஒரு கண்ட்ரினா என்ன, இதெல்லாம் சொல்லுதுன்னு சொன்னமோ, அதே மாதிரி டிபிஎஸ்பியில் வந்து ஒரு ஸ்டேட்னா என்ன என்ற ஒரு விஷயத்த தான் ஆர்டிகல் 36 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 37 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் கவர்னன்ஸ்னாலே அது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் குறிக்கும். அதுக்கான பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 37. நாட்டின் நிர்வாகத்திற்கான அடிப்படைகள், மெயினாக ஒரு கவர்மெண்ட் நடக்கிறதுக்கான பேசிக்கான அடிப்படைகளை வந்து சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 37. நெக்ஸ்ட் வந்து இதனுள்ள கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல், இப்படி தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் இதில் வந்து கவர் ஆகிற ஆர்டிக்கல் என்னென்னா 38, 39, 41 and 42. நெக்ஸ்ட்டு காந்தியன் பிரின்சிபலில் ஆர்டிக்கல் 40, 43, 46 and 47. லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபலில் ஆர்டிக்கல் 44, 45, 48, 49, 50 and 51. ஸோ இந்த சோஷியலிச கொள்கை இதில் வந்து இது வந்து கரெக்டாக ஆர்டர் வைஸ் வராது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, 38, 39 அதுக்கப்புறம் 40 வந்து காந்திய கொள்கையில் வந்துடும், அகெயின் 41, 42 தான் மறுபடியும் சோஷியலிச கொள்கை, அதுக்கப்புறம் 43 இங்கே வந்துடும், 44 வந்து பார்த்திங்கன்னா இந்த தாராளவாத அறிவுசார் கொள்கையில் வந்துடும், 44, 45 அகெயின் 46, 47 இங்கே வந்துடும், 48, 49, 50, 51. ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு இதை வந்து ரிப்பீட்டடாக படிச்சுட்டு கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பண்ண இந்த ஆர்டிக்கல் தான் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து புரிய வந்துடும். ஸோ இப்போ ஆர்டிக்கல் 38, ஆர்டிக்கல் 38 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டோடைய வெல்ஃபேர் பற்றி சொல்கிறது தான். ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் பேஸ்டில் வந்து சொல்கிறது தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் 38 தான் கீ ஸ்டோன் ஆர் கோர் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அதாவது இந்த டிபிஎஸ்பியோட கோர் விஷயமே வந்து இந்த ஆர்டிக்கல் 38 தான், மக்களுடைய நலன் அவ்வளோதான். விதி 38 என்பது வழிகாட்டுதல் கொள்கையின் முக்கிய அச்சாரம் அல்லது மையமாகும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், நிறைய தடவை எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆர்டிக்கல் 39, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் மென் அண்ட் விமன். இப்போ இந்த எம்ஜி நரேகா, ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, இதெல்லாமே வந்து இந்த ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்ன்ற கான்செப்டை தான் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 41, இதுவும் வந்து இந்த ரைட் டு ஒர்க், மெயினாக இதில் தான் எம்ஜி நரேகா வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட், ஒரு ஸ்டேட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது. ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 41 வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 42 வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ், மகப்பேறு விடுப்பு, மெயினாக வந்து இப்போ வந்து 6 மந்த் கிட்ட ஆஃப்டர் ப்ரெக்னன்சி இதெல்லாம் வந்து தராங்களோ, ஸோ இதுக்கான ஒரு ஆக்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் பார்த்துட்டு கமெண்ட்டில் வேணால் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆக்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, பிகாஸ் அதை வந்து அமெண்ட்மெண்ட் வேற பண்ணி கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு காந்தியன் பிரின்சிபலை வந்து பார்த்திங்கன்னா 40, 43, 46, 47. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னா, நான் வந்து இதை PCWD அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ P ஃபார் பஞ்சாயத், C ஃபார் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், W ஃபார் வீக்கர் செக்ஷன் அண்ட் D ஃபார் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். ஸோ மெயினாக வந்து ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துன்ற ஒரு விஷயத்த வந்து உருவாக்கணுன்றதா ஆர்டிக்கல் 40 தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டாக ஒர்க்கர்ஸ்க்கான அந்த லிவிங் வேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் உருவாக்கி தரணும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றதை ஆர்டிக்கல் 43 வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீக்கர் செக்ஷன், SC, ST, பேக்வர்ட் கிளாஸஸ், ஸோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் பொருளாதார நலன் பேஸ்டாக வந்து நிறைய திட்டங்கள் தான் கொண்டு வரணுன்றதை W வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு D ஃபார் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ்,
இதை வந்து ப்ராஹிபிட் பண்ணணும், இந்த மாதிரி இன்டாக்சிகேட் எல்லாமே வந்து ப்ராஹிபிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து காந்தியம் பிரின்சிபல் PCWD ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆர்டிகல் வந்து கவர் ஆகும். அது ரெண்டுத்துல 4 ஆர்டிகல் தான், இதில் 6 ஆர்டிகல். ஸோ 44 பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ 4-4 ஒரு இதில் யூனிஃபார்மாக இருது. ஸோ நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டங்கள் இருக்கணும். ஸோ ஒரே சட்டம் தான் நாடு முழுவதுக்கும், அதுதான். நெக்ஸ்ட்டு 45 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். இந்த அண்டர் சிக்ஸ் இயர்ஸ் இந்த பால்வாடி எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் இது பேஸ் பண்ணி தான். 6 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கான சைல்டுஹுட் கேர் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்படுத்தி தரணும். அதே சமயத்தில் இந்த கம்பல்சரி எஜுகேஷன் இந்த 14 ஏஜுக்குள்ளே 86th Amendment 2002 நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் வந்து பார்த்துருப்போம். ஆர்டிக்கல் 21A படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் பார்த்துருப்போம். அதாவது 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியாக வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு DPSP-ல வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 45-ல வருது. ஸோ இது எல்லாமே இந்த 86th Amendment 2002 மூலமாக தான் இந்த எஜுகேஷன் 6 to 14 இயர்ஸ்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 48 and 49. ஆர்டிக்கல் 48 and 49 பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அப்புறம் கவுஸ்லாட்டர், இதெல்லாம் விவசாயம் என்விரான்மெண்ட் சேர்ந்து வர்றதுதான் ஆர்டிக்கல் 48. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். பின்னாடி இது சம்மந்தமாக நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து வந்திருக்கும். இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இது எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 48 பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 49 பொறுத்த வரைக்கும் மான்யூமெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறது, நினைவு சின்னங்கள், அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு நம்ம இந்தியாவுக்கு தேவையான முக்கியமான விஷயத்தை தான் ப்ரொடெக்ட் பண்ணுறதான் ஆர்டிக்கல் 49. ஆர்டிக்கல் 50 and 51. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவையும் செப்பரேட் பண்ணி வைக்கணும், பிகாஸ் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா விட்டோன்னா எதையுமே கரெக்டாக பண்ண முடியாது. இவங்க பண்ணுறதை அவங்க கேள்வி கேட்கணும், அவங்க பண்ணுறதை இவங்க கேள்வி கேட்கணுன்றதுக்காக தான் இதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க, நிர்வாகமும் நீதித்துறையும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 51, நம்மளோட இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி, இன்டர்நேஷ்னல் பீஸ், அதை வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றதை ப்ரொமோட் பண்ணணும் ன்றதான் ஆர்டிக்கல் 51. ஸோ இதுதான் ஓவரால் அந்த கிளாசிஃபிகேஷனில் வர்றது. நியூ டைரக்டிவ்ஸ்ன்றது ஜஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க சில அமெண்ட்மெண்ட் மூலமாக. ஸோ 42nd Amendment 1976 ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட், இதில் நிறைய விஷயம் வந்து சேர்த்துருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டு மெயினாக வந்து இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை உருவாகி இருக்கும். ஸோ நம்ம 39 ஆர்டிக்கல் 39 என்ன பார்த்தோம், 38 வெல்ஃபேரை பற்றி பார்த்தோமா, ரைட் டு ஒர்க்கா, ரைட் டு ஒர்க் தான் பார்த்தோம். ஸோ ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு, ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவியை மேம்படுத்துதல். இதோட செக் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஆர்டிக்கல் 41 தான் ரைட் டு ஒர்க், சாரி. ஸோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் தான் ஆர்டிக்கல் 39. ஸோ அதில் ஒரு அமெண்ட்மெண்ட்ன்றது ஆர்டிக்கல் 39A வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு வந்து கவர்மெண்ட் வந்து ஏழை மக்களுக்கு ஏற்படுத்தி தரணுன்றது தான். ஸோ எய்டுன்றது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 39F வந்து ஹெல்த் ஆஃப் சில்ட்ரனோடைய ஹெல்த் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு 43A. ஸோ 40, 43 நம்ம என்ன பார்த்தோம், 40 வந்து பஞ்சாயத்து PCWDs, அதனால் சி ஃபார் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டாக சொன்னேன். ஸோ 43A வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான செக்யூரிட்டியை வந்து ஏற்படுத்தி தரதான் ஆர்டிக்கல் 43A. நெக்ஸ்ட்டு வந்து 48A வந்து என்ன சொல்லியிருந்தேன், விவசாயம் இதை தான் ப்ரொடெக்ட் பண்ணுறன்றது தான். ஸோ என்விரான்மெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், இது எல்லாமே வந்து வந்திருக்கும். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் 1972, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் 1980. நெக்ஸ்ட் வந்து 44th Amendment 1978, இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா
ஆர்டிகல் 38A வந்து நம்ம வந்து ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள்னு பார்த்தோம்ல. ஸோ இன்இக்வாலிட்டியை வந்து மினிமைஸ் பண்ணுறதா ஆர்டிகல் 38A. வருமானத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க பாடுபட வேண்டும். நெக்ஸ்ட் 97th அமெண்ட்மெண்ட் 2011. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 43 பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி தரணும்ன்றதான் ஆர்டிகல் 43B. ஸோ இதை இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து மற்ற ஏரியாஸ்லேயும் சில விஷயம் இதில் வர்றத வந்து சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 350A, 350B அண்ட் ஆர்டிகல் 351. ஸோ ஆர்டிகல் 350A வந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவங்க அந்த ஸ்கூல் பசங்களுக்கு பேசிக்கான மதர் டங்குன்றது ஒரு ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் வரைக்கும் அது கம்பல்சரி வந்து தரணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வந்து தமிழ்ன்றது மேண்டேட்ரியாக வந்து ஒரு ஒரு டைம் தட் இஸ் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும் அந்த ப்ரைமரி எஜுகேஷனில். ஸோ இதை தான் வந்து ஆர்டிகல் 350A வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 350B வந்து இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிஸ்டிக்ஸ், லிங்குவிஸ்டிக்னா மொழி சார்ந்த அதுக்கான ஆஃபீஸர் வந்து செட்டப் பண்ணுறது, சிறப்பு அதிகாரி வந்து செட்டப் பண்ணுவாங்க. இது மெயினாக வந்து இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பிரசிடென்ட்டு தான் வந்து பிளேஸ் ஆல் சச் ரிப்போர்ட்ஸ் பிஃபோர் த பார்லிமெண்ட் அண்ட் சென்ட் தெம் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன். ஸோ அதே சமயத்தில் இதுக்கான ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட்டு தான், ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறதும் பிரசிடென்ட்டு தான். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 351, இந்த ஹிந்தி லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் 351. இது எல்லாமே எக்ஸாம் பேஸ்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நெக்ஸ்ட் இது சம்மந்தமான சில கேசஸ் வந்து இருக்குது, ஏன்னா டிபிஎஸ்பிக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எப்போவுமே ஒரு கிளாஷஸ் வந்து வரும். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1951. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்தால், கான்ஃப்ளிக்ட்ன்றது வந்துச்சுன்னா அங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து டாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ், ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம எங்கே வேணாலும் கேட்கலாம், அது ஒரு மனுஷனுக்கான பேசிக்கான விஷயம். டிபிஎஸ்பின்றது ஒரு கவர்மெண்ட்டு மக்களை சார்ந்து ஒரு வெல்ஃபேரான விஷயம், பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் எப்போவுமே ஹைல இருக்குன்றதான் சம்பாக்கம் துரைராஜன் கேஸில் வந்து 1951 வந்து சொல்லியிருக்காங்க. முரண்பாடு ஏற்பட்டால் அடிப்படை உரிமை தான் மேலோங்கும். நெக்ஸ்ட்டு கோலக்நாத் கேஸ் 1967. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டிபிஎஸ்பியில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அதனோடைய பேஸை வந்து மாற்றக்கூடாதுன்றதான் கோலக்நாத் கேஸ் 1967 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேஷானந்த பாரதி கேஸ் 1973. இதை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு டிபிஎஸ்பி ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகி போகணுன்றதான் சொல்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட் ஈச் அதர், ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்து துணை புரிகின்றன அப்படின்னு கேஷானந்த பாரதி கேஸ் 1973 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மினர்வா மில் கேஸ் 1980. இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே வந்து டிபிஎஸ்பின்றது இருக்குன்றத இந்த மினர்வா மில் கேஸ் 1980 வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1951 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலோங்கி இருக்கும் டிபிஎஸ்பியை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 1967 கோலக்நாத் கேஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்றத சொல்கிறாங்க. கேஷானந்த பாரதி கேஸில் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் ஆகணும் 1973. நெக்ஸ்ட் மினரல் மில் கேஸ் 1980, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு சபார்டினேட்டாக தான் டிபிஎஸ்பி இருக்கணும்ன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த டிபிஎஸ்பி ரிலேட்டடாக சில கிரிட்டிசிசம் வந்து இருக்குது. இதில் வந்து அந்தளவுக்கு லீகலாக வந்து எதையும் நம்ம வந்து சட்டப்படி ரொம்பவும் போய் கேட்டுட்டு தான் இருக்க முடியாது. அதே சமயத்தில் இது முரண்பாடான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் நிறைய லாஜிக்கே இல்லாத விஷயம் நிறையா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிரிட்டிசிசம் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லுவாங்க தான். அதே சமயத்தில் இதில் நிறைய பழமைவாதம் வந்து இருக்குது. இதில் வந்து கான்ஸ்டியூஷனில் நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி, பிகாஸ் இது ஃபுல்லாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்ததாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குன்றதான் இதனுடைய கிரிட்டிசிசம். ஸோ ஓவரால் டிபிஎஸ்பி இது தான்
மேக்ஸிமம் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டில் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.